ஆலயங்கோட்டை மேலும் வெளியீட்டகத்துடன் இணைந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் இணைய வழியில் சிறந்த எழுத்தாளர்களின் கதைகள், கட்டுரைகள், நாவல்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவை சிறந்த முறையில் விமர்சனம் செய்யப்பட்டு வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அந்த வகையில் இன்று 156வது இணையவழி சிறப்பு விமர்சன கருத்தரங்கம் இனிதே தொடங்க இருக்கிறது. இந்த இணையவழி சிறப்பு விமர்சன கருத்தரங்கத்திற்கு கருத்துரையாளர்களாக வருகை தந்துள்ள நால்வரையும், இலக்கிய ஆர்வலர்களையும், பேராசிரியர் பெருமக்களையும், ஆராய்ச்சி மாணவர்களையும், ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பு மற்றும் பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகத்தார் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த இணையவழி கருத்தரங்கின் ஆணி வேராக இருந்து கொண்டிருக்கிற மேலும் சிவசு அவர்களையும் அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அமர்வானது தற்போது சில தகவல் பரிமாற்றங்களுக்காக மேலும் சிவசு அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த இலக்கிய அமைப்பை சார்ந்து அதனுடைய பொறுப்பாளராக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வரும் இலக்கிய ஆர்வலருமான சுந்தரம் அவர்களே, இந்த காணொளியிலே தங்களுடைய மனப்பதிவை பலரோடும் பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய பேராசிரிய பெருமக்களே, பகிர்வினில் கலந்து கொள்ளக்கூடிய முதுநிலை முனைவர் பட்டப்படிப்பு மாணவர்களே மற்றும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே வணக்கம். சில தகவல் பரிமாற்றங்கள் என்கின்ற ரீதியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு சென்ற வாரம் நான் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியை ஒரு 5 மணித்துளிகளுக்குள் உங்களிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சென்ற வாரம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய நெய்யூர் லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறையும் சாகித்ய அகாதமியும் இணைந்து தமிழ் சிறுகதைகளின் அண்மைக்கால போக்குகள் என்கின்ற ஒரு ஆய்வுப் பொருளை அந்த கல்லூரியை சுற்றியிருக்கக்கூடிய கல்லூரியில் கல்வி வேலக்கூடிய மாணவரிடம் அவர்களை பங்கேற்பாளர்களாக வைத்துக்கொண்டு ஒரு கருத்தரங்கினை நடத்தினோம். அண்மைக்கால சிறுகதைகளின் போக்குகள் என்று சொல்கின்ற பொழுது ஏற்கனவே நாம் அளவுகோலாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மௌனி, புதுமைப்பித்தன், அரங்கநாதன் இவர்களுக்கு பின்னால் கன்னியாகுமரி மாவட்டத்திலே இன்று வாழ்ந்த பல்வேறு விதமான சிறுகதை எழுத்தாளர்களையும் நான் நினைவிலே கொண்டு 2024லேயும் கூட உலக சிறுகதைகளின் தராதரத்திற்கு கிஞ்சிற்றும் குறையாமல் தமிழ் சிறுகதைகளில் புதிய புதிய தடங்களை பதித்தவர் என்கின்ற ரீதியிலே தமிழவனுடைய அந்த 4 சிறுகதை தொகுப்புகளில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை எடுத்து சொன்னோம். மனோ உறுப்பு கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கக்கூடிய விக்டர் பாபு, பின்னாலே பாளை தூய சேவையார் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றக்கூடிய அந்தோணி ராஜ், நேசமணி மெமோரியல் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றக்கூடிய குமார செல்வா, இன்னும் பலர் அதிலே பங்கேற்றார்கள். விஷ்ணுகுமரனுடைய ஏற்பாட்டிலே இந்த அரங்கானது
தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அவர் குறிப்பிட்ட கென்னடி அவர்கள் அந்த கருத்திலே கருத்தரங்கத்திலே ஏனோ பங்கேற்கவில்லை. சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பொன்குமார் அவர்கள் இன்னொரு அமர்வுக்கு தலைமை தாங்கினார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு அண்மைக்கால போக்குகளை அரங்கின் முன்வைத்தார்கள் என்று இப்பொழுது நினைத்து பார்த்தால் எனக்கு நினைவிலே வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதுதான் சென்ற வாரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. வழக்கமாக 2-3 வாரங்களாக நாம் சம்பாலா நாவலை பற்றி பலருடைய மனப்பதிவுகளை பலரோடும் பகிர்ந்து கொண்டோம். இந்த வாரம் ஒரு சிறிய மாற்றத்திற்காக தமிழவனுடைய சிறுகதைகள் 3 நான் எடுத்துக்கொண்டேன். 1, நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக, புரிந்து கொள்வாய் இறுதியாக என்கின்ற ஒரு கதை. 2, பூதாகரமான மனிதர் என்கின்ற கதை. 3, போதி மரம் என்கின்ற கதை. இந்த கதையை தனித்தனியாக கொடுத்து அதை பற்றிய வியாக்கியானம் அல்லது விமர்சனத்தை செய்யும்படியாகத்தான் இதுவரை நம்முடைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தோம். ஆனால் வழமைக்கு மாறாக வேறு சில தலைப்புகளை நாம் கொடுத்து மௌனம் என்று சொல்லக்கூடியதோ, இடைவெளி என்று சொல்லக்கூடியதோ, அல்லது மொழிக்கடங்கும் பேச்சு மொழி என்று சொல்லக்கூடியதோ, அல்லது கலாச்சார பொருள் முதல்வாதம் என்று சொல்லக்கூடியதோ, துண்டாடுதலும் இணைத்தலும் என்று சொல்லக்கூடியதோ, ஒரு வகையான உத்தி என்று சொல்ல முடியாவிட்டாலும் அந்த உத்தியினுடைய பயன்பாடு அந்த சிறுகதைகளிலே எவ்வாறெல்லாம் அமைந்திருக்கிறது என்கின்ற ஒரு புதிய பார்வையோடு தமிழவனுடைய சிறுகதைகளை முன்மொழியலாம், முன்வைக்கலாம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். ஏனென்றால் இப்பொழுது துண்டாடுதலும் பின்னர் இணைத்தலும் என்கின்ற ஒரு உத்தியானது நம்முடைய சங்க இலக்கிய அகமரபிலே இருக்கக்கூடிய ஒன்றுதான். எங்கேயோ இருக்கக்கூடிய மிருகங்களையும், எங்கோ வீழக்கூடிய அருவிகளையும், எங்கோ இருக்கக்கூடிய செடி கொடிகளையும் மரங்களையும் இணைத்து அதன் மூலமாக அந்த பாடலிலே வரக்கூடிய கதா மாந்தர்களின் அக உணர்வனை புலப்படுத்துவதற்கு அதை ஒரு உத்தி நிலையாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். ஆகவே முதலிலே பல்வேறு விதமான துண்டாளர்களாக அதில் வரக்கூடிய வர்ணனைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் தமிழ் மரபானது, தமிழ் மனமானது அவற்றை இணைப்பதன் மூலமாக அது குறிஞ்சி நிலத்தை சார்ந்த உரிப்பொருளை கூறுகிறதா, மருத நிலத்தை சார்ந்ததாக கூறுகிறதா என்றெல்லாம் நாம் பின்னர் இணைத்து பார்க்கிற போது நமக்கு ஒரு பொருளானது கிடைக்கும். இதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை மானிடவியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய லெவிஸ்ட்ராஸ் அவர்களும் உருவாக்கினார்கள். அவர்கள் துண்டாடுவதன் மூலமாக ஒரு நிஜக்கதையை பல்வேறு பிரிவுகளாக ஆக்கி அதன் மூலமாக ஒரு கற்பனை கதையை ஒன்றை உருவாக்குவார்கள். பின்னர் தான் எதை நிறுவ வேண்டுமோ அதை நிறுவுவார்கள். அந்த மாதிரியான ஒரு துண்டாடுதலும் இணைத்தலும் கதை. இந்த போதி மரத்திலே வரக்கூடிய நிகழ்வுகள் வெவ்வேறு விதமான சமய சந்தர்ப்பங்களிலே வாசகர்களுக்காக அளிக்கக்கூடிய ஒன்று. முதலிலே அவர்கள் ஒரு அறையிலே 2 ஆணும் பெண்ணுமாக சந்திப்பார்கள். கீழே நடக்கக்கூடிய அந்த பன்றிகளுடைய கூட்டத்தை பற்றி பிரஸ்தாபிப்பார்கள். அதற்கு பின்னாலே அந்த வாலிபன் ஒரு அலுவலகத்திற்கு சென்று தான் வேண்டிய சான்றிதழ் தனக்கு கிடைக்கப்பெறாத காரணத்தினாலே அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு எவ்வாறெல்லாம் அவன் கலகம் செய்தான் என்பதை கூறுவார்கள். பின்னர் அந்த அலுவலக ஆட்களால் அவர் உதைக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிற பொழுது அந்த பெண்ணானவள் அவனை பின்தொடர்ந்து தன்னுடைய அறைக்கு அழைத்து செல்கிறாள். பின்னர் 2 அவர்கள் சந்தோஷமாக தன்னுடைய இரவு பொழுதை கழிக்கிறார்கள். மறுபடியும் அந்த பெண்ணானவள் அவனை சீக்கிரமாக விட்டுவிட்டு வெளியே செல் என்று அனுப்பி விடுகிறார்கள். இதிலே வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஒரு கோர்வையாக சொல்லப்படவில்லை. நான் சொல்கிற முறையிலே வேண்டுமானால் ஒரு கோர்வையாக இருக்கலாமே ஒழிய கதையிலே அவை முன்வைக்கப்பட்டது எல்லாமே வெவ்வேறு விதமான சந்தர்ப்பங்கள்.
ஏன் திடீரென்று அந்த அறையிலே அவர்கள் இருக்க வேண்டும், திடீரென்று பன்றிகளுடைய இறைச்சலானது ஏன் கீழே கேட்க வேண்டும், திடீரென்று அந்த நிகழ்வுகள் ஏன் அலுவலகத்திற்கு மாறி போக வேண்டும், வழக்கத்திற்கு மாறாக வேறொரு சான்றிதழை அவன் கேட்க வேண்டும், பின்னர் அங்கு இருக்கக்கூடிய அலுவலர்களால் ஏன் அவன் அடித்து உதைக்கப்பட வேண்டும், பின்னர் அவன் வெளியேற்றப்பட வேண்டும், வெளியேறி செல்கின்றவனை பின்தொடர்ந்த அந்த பெண்ணான் அப்படி ஏன் செல்ல வேண்டும், சென்ற பின்னாலே இரண்டு பேரும் அவருடைய அறையிலே வந்து சந்தோஷமாக தன்னுடைய இரவு பொழுதை கழிக்கிறார்கள் என்று முடிக்க வேண்டும். இது எல்லாமே துண்டு துண்டாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் இந்த நிஜம் அந்த கதையிலே வரக்கூடிய இந்த நிகழ்வுகளை ஒரு சேர பார்க்கிற பொழுது நம்முடைய மனதிலே வேறொரு கற்பனை கதையானது தோன்றும். இந்த கற்பனை கதையை நாம் உருவாக்கி கொள்கிற பொழுது இந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் மூலமாக படைப்பாளி அந்த கதை சொல்லி என்ன ஒரு கருத்தை முன்வைக்க வருகிறார் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த துண்டாடுதலும் இணைத்தலும் என்கின்ற ஒரு உத்தியானது சங்க அகக்கவிதைகளிலே வரக்கூடிய ஒரு வெளிப்பாட்டு முறை அல்லது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முறை. அந்த முறைமையை போதிமரம் என்று சொல்லக்கூடிய இந்த சிறுகதைகளிலே பயன்படுத்துகிற பொழுது நாம் எப்படி குறிஞ்சித்திணை மருதத்திணையினுடைய உரிப்பொருளை கண்டு அடைய முடிகிறதோ அதே மாதிரி இந்த கதையிலே கதை சொல்லியானவர் என்ன கருத்தை முன்வைக்க வந்திருக்கிறார் உறுதியாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்காவது நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் அந்த துண்டாடுதலும் இணைத்தலும் என்கின்ற ஒரு உத்தியானது நமக்கு பயன்படுகிறது. இதே மாதிரிதான் ஒவ்வொரு உத்தியும் தமிழவனுடைய சிறுகதைகளிலே பயன்படுத்தப்பட்டு பொருத்தி பார்க்கப்படுகிற பொழுது பல்வேறு குரல்கள் மூலமாக வெவ்வேறு கருத்துகள் படிக்கக்கூடிய வாசகனுடைய உள்ளத்திலே தோன்றும். இந்த ஒரு சிறிய முன்னுரையோடு இங்கே இருக்கக்கூடிய அதாவது மௌனம் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தியோ அல்லது பின்னாலே வந்திருக்கக்கூடிய மொழிக்கடங்கும் பேசுமொழியும் என்கின்ற உத்தியோ அல்லது இடைவெளி என்கின்ற உத்தியோ கலாச்சார பொருள் முதல்வாதம் என்கின்ற உத்தியோ எப்படி தமிழவனுடைய சிறுகதைகளை அதிலே பொதிந்திருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் வாசகர்கள் வெவ்வேறு விதத்திலே புரிந்து கொள்வதற்கு ஒரு வசதியை வாய்ப்பை ஏற்படுத்துகிறது என்பதைத்தான் ஒரு புதிய பார்வையாக நாங்கள் இந்த காணொளி கருத்தரங்கிலே பேசு பொருளாக விவாதத்திற்குரிய பொருளாக அமைத்திருக்கின்றோம். இப்பொழுது முதன் முதலாக மௌனம் என்கின்ற ஒரு உத்தியானது தமிழவனுடைய ஒரு கதையான நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக என்கின்ற கதையிலே எவ்வாறு அந்த உத்தியானது பயன்படுத்தப்பட்டு அந்த கதையிலே உள்ளாக புதைந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான குரல்கள் மூலமாய் தெரிய வரும் கருத்துக்களை எல்லாம் சேரன் மகாதேவி அருகிலே இருக்கக்கூடிய கோவிந்தப்பேரி ஊரிலே அமைந்திருக்கக்கூடிய மனோகல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் விக்டர் பாபு அவர்கள் இப்போது நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்கள் அனைவரின் சார்பாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.